நாளை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 195 வருவாய் கிராமங்களுக்கு ஜீரோ என குறிப்பிட்டு இழப்பீடு மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் 1ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி டெல்டாவில் கடந்த ஜனவரியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்கதிர்கள் முற்றிலும் அழிந்ததாகவும் தற்போது விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்கி வருகிறது எனவும் தெரிவித்தார். இதில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 195 வருவாய் கிராமங்களுக்கு ஜீரோ என குறிப்பிடப்பட்டு இழப்பீடு மறுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் விடுபடாமல் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி நவம்பர் 9ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினங்களை உள்ளடக்கின இந்த மாவட்டங்களில் இருக்கிற இந்த பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 1072 கிராமம், இதில் கிட்டத்தட்ட 142 மாவட்டம், 42 வருவாய் கிராமம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை, திருவாரூரில் 52, மொத்தம் 195 வருவாய் கிராமத்துக்கு ஜீரோ போட்டிருக்காங்க. ஜீரோன்னு ஒரு ரூபா கூட இழப்பீடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் இந்த காப்பீட்டு நிறுவனம் மிகப்பெரிய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. உடனடியாக மறு கணக்கெடுப்பு நடத்தி, உடனடியாக மறு ஆய்வு செய்து, முழு இழப்பீடு கிடைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற நவம்பர் 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை சென்னையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளோடு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவது என தமிழக காவிரி விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த வேளாண்துறை அதிகாரிகளும் இஃப்கோ டோக்கியோ நிறுவனமும் கூட்டு சேர்ந்து விவசாயிகளை பழிவாங்கி அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கியிருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு தமிழக அரசு செயல்பட முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.